மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் 16 உடைபடும் மௌனங்கள். நான் 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது எங்கள் வீட்டில் ஒரு அலுமினிய தட்டு உண்டு. பல இடங்களில் ஒடுக்கு விழுந்து அந்த ஒடுக்கு பள்ளங்களில் எல்லாம் லேசாக பச்சை நிறத்தில் பாசி படிந்திருக்கும். அதனை பார்க்கவே எனக்கு அருவறுப்பாக இருக்கும். அந்த தட்டில்தான் மாதந்தோறும் 3 நாட்கள் வீட்டின் மூலையில் உட்கார்ந்து கொண்டு என் அம்மாவும் சின்னம்மாவும் உணவு உண்ணுவார்கள். அந்த நாட்களில் அவர்கள் வீட்டில் புலங்க மாட்டார்கள். வேண்டாவிருப்பாக அவர்களுக்கு அந்த நாட்களில் உணவு அளிக்கப்படும். ஏன் அப்படி என்று ஒரு நாள் அம்மாவிடம் கேட்டேன். தீட்டு என்றார்கள். என்ன தீட்டு என்று கேட்டவுடன் அதிக பிரசங்கி என்று திட்டு விழுந்தது. கூடவே தலையில் நறுக்கென்று குட்டும் விழுந்தது. அந்த காலகட்டத்தில் அம்மாவை தொடக்கூடாது, தொட்டால் அடிவிழும். குளிர்காலமாக இருந்தாலும் கதற கதற குளிக்க வைப்பார்கள். அந்த 3 நாள் விஷயம் எனக்கு கொஞ்சம் விவரம் புரியும் வரை இராணுவ ரகசியம் போலவே பாதுகாக்கப்பட்டது. என்றாலும் அந்த தட்டின் மீது இனம் புரியாத அருவறுப்பு உணர்வு எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த தட்டு வீட்டிலிருந்து திடீரென்று காணாமல் போய்விட்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம். பிச்சைக்காரன் கூட அந்த தட்டை எடுத்து செல்ல யோசிப்பான். அந்த தட்டு காணாமல் போவதென்றால் அந்த தட்டை களவாடியவன் நான் தான் என்பதும் அதை வைத்து நான் பேரிச்சம்பளம் வாங்கி தின்ற ரகசியமும் இதுவரை யாருக்கும் தெரியாதது. இப்போது யோசிக்கும்போது அன்று அருவறுப்பு காரணமாக நான் செய்த செயல் நியாயமானதாகவே தோன்றுகிறது. தீட்டு என்கிற பெயரில் நடந்த அந்த அராஜகத்துக்கு எதிர்வினையாகவே அதனை பார்க்கிறேன். அந்த அலுமினிய தட்டு காணாமல் போன பிறகுதான் அந்த இடத்தை எவர் சில்வர் தட்டு ஒன்று வந்து இட்டு நிரப்பியது. மாதவிடாய் என்கிற இந்த உடல் நிகழ்வுக்கு பின்னணியில் தான் எவ்வளவு அரசியல்கள். அம்பையின் அம்மா ஒரு கொலை செய்தால் சிறுகதை. ஒரு பெண் பூப்படைதல் என்பது நடுத்தர வர்க்க பெண்களின் வாழ்வில் எவ்வளவு பெரிய சுமையான அயற்சியான நிகழ்வு என்பதை படம் பிடிக்கிறது. பூப்படைதல் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டு மன ரீதியாக அந்த பெண் தயாராவதற்கு பக்குவப்படுத்தப்படுவதில்லை என்பதையும் தான் பூப்படைந்ததை ஒரு குழப்பமாக தவிப்பாக ஒரு பெண் உணர்வதையும் கதை அழுத்தமாய் விவரிக்கும். தன் மகள் பூப்படைந்து விட்டால் சந்தோஷத்துக்கு பதில் சோகமான மனோநிலைக்கு செல்லும் பெற்றோரே இங்கு அதிகம். அதனை ஒரு பெரிய சுமையாக உணர்வதற்கான சூழலை இங்கு நிலவுகிறது. பருவமெய்தாத பெண்களையே பாலியல் வக்கிரத்துடன் பார்க்கும் பாலியல் அறிவில் பாலைவன வறட்சி நிலவும் சமூகத்தில் பருவமெய்துதலை பெண்ணின் உடலில் நிகழும் ஓர் இயல்பான மாற்றமாக பார்க்காமல் அது குறித்த ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளும் அச்சுறுத்தல்களுமே இங்கு நிலவுகின்றன. அந்த அச்சுறுத்தல் ஒரு சிலந்தி வலையாய் பின்னப்பட்டு வலையில் சிக்கிய இரையாகவே அந்த பெண் கடைசி வரையில் இலைகளில் சிக்கி மீள முடியாதவளாகவே முடிந்து போகிறாள். பூப்படைதல் ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாக நிகழும் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் குறித்த விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் அந்த பெண் குழந்தைக்கு சொல்லப்படுவதில்லை. தன் உடல் குறித்து தெரிந்து கொள்ளாமலே தனக்கு என்ன நிகழ்ந்தது என்பது அறியாமலேயே அந்த பெண் பருவம் எய்துகிறாள். பெண்களுக்கு இந்த நிகழ்வு குறித்த தேவையற்ற அச்ச உணர்வும் வெக்க உணர்வும் ஏற்படும் விதமான சடங்குகளும் நடைமுறைகளுமே தொடர்ந்து நிகழ்த்தப்படுகின்றன. ராக்காய் வயசுக்கு வந்துட்டா, இனி அவள் வெளியில் சகஜமாக வரக்கூடாது, ஆம்பளை பசங்க கூட பேசக்கூடாது, அவள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், அடக்கமான உடல்மொழி பேண வேண்டும் என்றெல்லாம் அந்த பெண்ணின் பாரம்பரிய மரபணுக்கள் தூண்டப்படுகின்றன. உடலின் சாதாரணமான அந்த நிகழ்வை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு அதனை ஒரு அருவருக்கத்தக்க விஷயமாய் உணர வைத்து அதனை வெளியில் பேச விடாமல் மன அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்து அது ஒரு சங்கடமான ரகசியமான சமாச்சாரமாகவே இங்கு ஆக்கப்பட்டு விட்டது. உடல் எவ்வளவு நேசத்துக்குரியது, போற்றுதற்குரியது. ஆனால் பெண்கள் தன் உடலை நேசிக்க முடியாத மனோபாவர்களாகவே இத்தகைய நிகழ்வுகளால் இங்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 13 வயது ஆடி கழிக்க வேண்டிய பருவம். அந்த காலத்தில் ஆரோக்கியமான உணவு உண்டு. பூப்படைவது 16-17 வயதுகளில் தான் நிகழ்ந்தன. அதன் பிறகு அவர்கள் வெளி உலகில் அதிகம் புழங்காமல் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டனர். அது அந்த காலம். இன்று உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால பெண் குழந்தைகள் மன ரீதியாக பக்குவமடைவதற்கு முன்பே 12 வயதுகளில் பூப்படைந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் 12 வயதிலேயே வீட்டுக்குள் அடைத்து வைக்கப்படும் நிலையில் அவர்களது வெளியுலக தொடர்புகள் முடக்கப்படுகின்றன. அனுபவ அறிவு குறைந்தவர்களாகவே அவர்கள் வளர்கிறார்கள். அவர்களது அனுபவ அறிவு என்பது குடும்ப எல்லையுடனே நின்றுவிடுகிறது. இன்றைய நிலையில் ஒரு பெண் பூப்படைதலுக்கும் பெரிய விழா, பேனர்கள், கட்டவுட்டுகள் என்று ஏக ரகலைகள். அந்த காலத்தில் மஞ்சள் நீராட்டு விழா என்று நிகழ்த்தப்பட்ட இந்த விழாக்கள் கல்யாண சந்தையின் ஒரு மார்க்கெட்டிங் உத்தியாகவே கையாளப்பட்டது. இன்னார் மக வயசுக்கு வந்திருக்கா, அவங்க வீட்டில் பொண்ணு இருக்கு என்பதை உலகுக்கு அறிவிக்கும் வைபவமாகவே இந்த சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. ஒரு பெண் பூப்படைந்ததும் அடுத்து கல்யாணமே லட்சியம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தின் ஏற்பாடுகளே அத்தகைய சடங்குகள்.
ஆண் பிள்ளை என்றால் அவனை நல்ல வேளையில் அமர்த்திவிட வேண்டும் என்பதும், பெண் பிள்ளையாக இருந்தால் அவளை நல்ல மாப்பிள்ளையில் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதே ஒரு பெற்றோரின் குறைந்தபட்ச திட்டமாக இருக்கிறது. அது அந்த காலத்தில் சரி, இன்று தகவல் தொழில்நுட்பம் பெருகிவிட்ட நிலையில், மேட்ரிமோனியல், மணமகன் தேவை போன்ற எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ள நிலையில், இன்னும் கல்யாணத்தை சந்தையாகவும் பெண்ணை ஒரு விற்பனை பொருளாகவும் முன்னிறுத்தும் இத்திய சடங்குகள் தேவைதானா? இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன? இதன் பின்னே எத்தகைய மனோபாவம் ஒளிந்திருக்கிறது? இது குறித்து நமது உளவியல் அறிஞரான நண்பர் ஒருவருடன் பேசிய போது, இன்றைய சூழலில் எதையும் கொண்டாட வேண்டும் அப்படின்ற மனோபாவம் மக்கள்கிட்ட அதிகரித்து விட்டது. ஒரு காலத்தில் சொந்தக்காரங்களை மட்டும் கூட்டி வைத்து நிகழ்த்தப்பட்ட மஞ்சள் நீராட்டு விழாக்கள் இன்று பேனர்கள் வைத்து விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு காரணங்கள் அதுதான் என்றார். பெண் பூப்படைந்ததை கொண்டாடும் நாம் அந்த பெண்ணை கொண்டாடுகிறோமா என்றால் இல்லை. மாதவிடாய் குறித்து இன்னும் ஏராளமான மூட நம்பிக்கைகள் கிராமங்களில் நிலவி வருகின்றன. மாதவிடாய் வந்த பெண்ணை தீண்ட தகாதவளாய் ஒதுக்கி வைக்கும் முட்டு வீட்டு கலாச்சாரம் இன்னும் பல கிராமங்களில் நிலவி வருகிறது. ஊரின் ஒதுக்குப்புறத்தில் தனியே இருக்கும் இந்த முட்டு வீடுகளுக்கு தனி கழிவறையோ மின் இணைப்புகளோ கிடையாது. இரவில் பாம்பு போன்ற உயிரினங்களால் ஆபத்துகள் அதிகம் இருக்கும் ஒரு சூழலில்தான் தங்கள் மாதாந்திர கடனை பெண்கள் முட்டு வீடுகளில் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முட்டு வீட்டு கலாச்சாரமே ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற குரல் ஒருபுறம் ஒழித்து கொண்டிருக்க, முட்டு வீடுகளுக்கு மின் வசதி, கழிப்பறை வசதிகள் செய்து கொடுத்து அந்த பிற்போக்குத்தனத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்று பாரம்பரிய ஆணிய குரல்களும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய நிலையில கிராமங்களில் வசிக்கிற பெண்களோட நிலை இப்படின்னா, நகரங்களில் வசிக்கும் பெண்களுக்கோ புது இடங்களில் மாதவிடாய் காலங்களில் நாப்கின் அளிப்பதற்கான பிரத்யேக வசதி உள்ள பெண்களுக்கான கழிப்பறைகள் இல்லை. அப்படி அளிக்க முடியாத நிலையில தாங்கள் கொண்டு செல்லும் உணவு டப்பாக்களில் அதை வைத்து பத்திரமாக வீட்டுக்கு எடுத்து வந்து அதை அளிக்கும் அவலங்களும் இங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. பெண்களுக்கென்று பிரத்யேகமாக நாப்கினை பாதுகாப்பாக கையாளும் வசதியுள்ள கழிப்பறைகள் தேவை அப்படின்னு சில குரல்கள் ஒலித்தாலும் அதன் குரல் வலுவாக இல்லை அப்படி தான் சொல்லணும். காரணம், அது குறித்து வெளிப்படையாக பேசுவதில் பலருக்கும் இருக்கும் தயக்கங்களும் வெட்க உணர்வும் தான். வெட்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வுகளை மிக இயல்பாகவும், இயல்பாக அணுக வேண்டிய விவாதிக்க வேண்டிய விஷயங்களில் கள்ள மௌனம் பூண்டு அது குறித்து பேசுவதே அவமானம் அப்படின்னு நினைக்கிற ஆரோக்கியமற்ற மனோபாவத்துடனே வாழ்க்கை நகர்ந்துட்டுருக்கு. திரைப்படங்களில் வர ஆபாச காட்சிகளை குடும்பத்துடன் உட்கார்ந்து எந்தவித சங்கடமும் இன்றி ரசிக்க முடிகிற ஒரு ஆணால இது போன்ற விஷயங்களை வெளிப்படையாக பேசும் பெண்களை சகித்து கொள்ள முடிவதில்லை. கல்லூரியில் என் பேராசிரியர் ஒருவர் கூறியது இது. மாதவிடாய் காலங்களில் பெண்களை ஒதுக்கி வைப்பது இன்றைய நிலையில் மூட நம்பிக்கையாக இருந்த போதும், அந்த பழக்கம் ஏற்படுவதற்கு பின்னணியில் அறிவியல் பூர்வமான ஒரு காரணம் இருந்ததாக அவர் விளக்கினார். வேட்டை சமுதாயமாக இருந்தபோது பெண்ணின் தலைமையில் தான் ஆண்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க. வேட்டையாட பல மைல்கள் தங்குமிடம் தாண்டி காட்டில் சுற்றி வருவாங்க. அங்கு செல்ல இடங்களில் தங்க நேர்ந்த போது இரவு நேரங்களில் புலி போன்ற கொடிய விலங்குகள் வந்து மனிதர்களை தாக்கியிருக்கு. ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி படுத்திருந்த போதும் எப்படி இந்த விலங்குகள் நம்மளை கண்டுபிடித்து தேடி வருகின்றன அப்படின்னு யோசித்த போது தான் மாதவிடாயோட குருதி வாடையை வைத்து தான் மனிதர்கள் அது இனம் கண்டு வருகிறது என்பதை கண்டறிந்தாங்க. அதன் பிறகு தான் இத்தகைய பெண்களை மாதவிடாய் காலத்தை ஒட்டி வீட்டிலேயே விட்டுவிட்டு பாதுகாப்புக்கு பெரிய கட்டைகளை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வேட்டை கிளம்புனாங்க. பெண்கள் மாதவிடாய் சமயங்களில் ஒதுக்கப்பட்டதன் உண்மை இதுதான். அவர்களுக்கு குறுக்க போடப்படும் அந்த பெரிய கட்டை தான் இன்று உலக்க ஆகியிருக்கு. இந்த பாதுகாப்பு தொடர்பான ஏற்பாடு தான் வேட்டை சமுதாய நாகரிகம் அடைந்து வேளாண் சமுதாயமாக, நில உடைமை சமுதாயமாக மாறிய பிறகு பெண் என்பவள் தன் சொத்துக்குரிய ஒரிஜினல் வாரிசை பெற்றெடுத்து கொடுக்கும் ஒரு இயந்திரம் மட்டும்தான் அப்படின்ற அளவில் பெண்களை கையாள தொடங்கினார்கள் ஆண்கள். இதன் அடிப்படையில் தான் மாதவிடாய் என்பது பெண்களை நிரந்தரமாக வீட்டிலேயே தங்கும்படியான சதிவலை பின்னலாய் மாறியது. அந்த காலகட்டத்தில் இந்த முறை சரிதான். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் மாதவிடாய் சமயத்தில் பெண்ணை தனித்து ஒதுக்கி உலக்கையை கொடுப்பது அராஜகத்தின் உச்சம் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்ல? பெண்ணிய செயல்பாட்டாளரான கீதா இளங்கோவன் இயக்கிய மாதவிடாய் ஆவணப்படத்தை சமீபத்தில் பார்த்தேன். மாதவிடாய் குறித்த பொய்யான நம்பிக்கைகள், வெக்கம், அவமானம், பாசாங்கு, அறியாம போன்ற பல்வேறு காரணங்களால் வெளிப்படையாய் பேசப்படாமல் தீட்டு என்று ஒதுக்கி வைத்த சமாச்சாரத்தை அது குறித்து பொதுவெளியில் பெண்களை கொண்டே பேச வைத்திருக்கிறார் கீதா. அது குறித்து விவாதங்களையும் எழுப்பியிருக்கிறார். இதனாலேயே இந்த ஆவணப்படம் முக்கிய கவனம் பெறுகிறது. தங்கள் தலைகளையே நிலைகளாக அறியாமையுடன் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பாலினம், அந்த அறியாமையையே தங்களது அனுமதியாக அங்கீகரித்துக் கொள்ளும் இன்னொரு பாலினம். இந்த இரண்டுக்குமான மைய புள்ளியில் மன இருக்க மௌனத்தில் அரங்கியிருக்கிறது பாலின அரசியல். பெண்களுக்கு எதிரான விலங்குகளை உடைப்பதற்கு முன்னாடி
முதலில் உடைக்கப்பட வேண்டியது தலைமுறை தலைமுறையாக அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கும் மௌனத்தை தான். இந்த பணியை கன கச்சிதமாய் முன்னெடுத்து செல்கிறது மாதவிடாய் ஆவணப்படம். மாதவிடாய் பற்றி விளிம்பு நிலை மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு பணியாளர்கள், பெண்ணியவாதிகள் என்று எந்த ஒரு தரப்பையும் விட்டுவிடாமல் முழுமையாக மாதவிடாய் பிரச்சனைகளை அவர்களே கூறுவது வலி மிகுந்த அவமானத்தை உடைப்பதாக உள்ளது. படத்தின் ஆரம்பத்தில் மாதவிடாய் என்றால் என்ன இந்த கேள்விக்கு அந்த பள்ளி மாணவி பதில் பேசாமல் வெக்கத்துடன் சிரிக்கும் அந்த சிரிப்பு பல தலைமுறைகளாக அழுகி இறுகி போன ஓராயிரம் அழுத்தங்களை சொல்லி செல்கிறது. அந்த வெட்க சிரிப்பு நம்மளை வெட்கி தலைகுனிய வைக்கிறது. 38 நிமிடங்கள் ஓடும் மாதவிடாய் ஆவணப்படம் ஒரு மகத்தான முயற்சி. இந்த படத்தில் பிரச்சாரமாக எதுவும் சொல்லப்படவில்லை. பெண்கள் மாதவிடாய் குறித்த தங்கள் பிரச்சனைகளை பேசிவிட்டு செல்கிறாங்க. பார்வத்திறனற்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, படிப்பறிவில்லா பெண்கள், பெண்ணியவாதிகள், கல்வியாளர்கள், அரசு பணியாளர்கள் என்று சமூகத்தின் சகல தட்டுகளிலும் நுழைந்து அனைவரின் அவஸ்தைகளையும் பிரச்சனைகளையும் பதிவு செய்திருப்பதோடு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகளும் கூறப்பட்டிருக்கிறது. இன்று பெண்களை சுற்றி இறுக பின்னப்பட்டிருக்கும் மௌன சங்கிலிகள் உடைபட வேண்டுமானால் இன்னும் இது போன்ற பேசப்படாத சங்கதிகளை எல்லாம் வெளிப்படையாக பேசுகின்ற ஆவணப்படங்கள் நிறைய வெளிவர வேண்டும். வெட்கங்களும் தயக்கங்களும் தவிடுபொடியாக வேண்டும். மௌனங்கள் உடைபடும் போது தான் உரிமைகள் மீட்கப்படும். மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள், எழுதியவர் பே. கருணாகரன். தொடரும்.